ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் சாப்பிட்ட சாம்பார் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. அந்த சாம்பார் வந்து எப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர்கிட்ட கேட்டப்ப, அதுக்கான பொடி வந்து நாங்கள் ரெடி பண்ணி தான் சாம்பார் வைப்போமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொடி எப்படி அரைக்கிறது எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப, அவங்க சொல்லி கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் சாம்பார் பொடி அரைச்சி சாம்பார் வச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாராட்டு மழையில் நினைவீங்கங்க. வாங்க இப்போ இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு நம்ம எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன், சின்னதாக ஒரு கப்பு. அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், அதாவது தனியா. ஒரு கப் தனியா எடுக்கிறீங்க அப்படின்னா, கால் கப்பு வந்து துவரம் பருப்பு, கால் கப்பு உளுத்தம் பருப்பு. நம்ம இந்த மாவுக்கெலாம் அரைக்கிறோம் இல்லையா, அந்த உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு. அந்த கால் கப்பை விட கம்மியாக சீரகம், அதை அந்த அளவுக்கே வந்து மிளகு, அதோட 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 15-20 வரமிளகாய், இதுதான் நம்ம போட போகிறோம். பெருங்காயம், உப்பு இதெல்லாம் வந்து நம்ம தனியாக தான் வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக கடுகும் வதக்க போகிறோம், அது வந்து லாஸ்ட்டில் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த பொருட்கள் தான் தேவை. இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்தெடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனியாவை நல்லா வறுத்தெடுத்துடலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ளேம் வச்சுட்டு வறுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றவங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் வந்து தீயாமல் வந்து கரெக்டாக வறுபடும் பொருள்லாம். இப்போ நம்ம மல்லியை வந்து வறுத்துட்டோம், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு வந்து வறுக்கிறோம். உளுத்தம் பருப்பு வந்து நல்லா செவக்க வாசம் வர அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற சாம்பார் வந்து நல்லா மணமாக இருக்கும். ரொம்ப பச்சையாகவும் நம்ம அப்படியே வாசனை வந்து கொஞ்சம் இதானோன்னு எடுத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பொடி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் ஒன்றா சேர்த்து வறுக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே வந்து வறுபடுற டைம் ஒன்றா தான் இருக்கும். அதனால் இதையும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மிளகை வறுத்துக்க போகிறோம். மிளகும் வந்து கொஞ்சம் நல்லா வெடித்து வர மாதிரி நல்லா வறுக்கணும், ரொம்பையும் புகைய விட்டுறக்கூடாது. இப்போ வந்து சீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டேன், அப்போ தான் வந்து இல்லைன்னா சீரகம் வந்து தீஞ்சிரும். பாருங்கள், நல்லா வெடித்து வருது பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், கடுகு உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கிறேன். அதையும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் சும்மா 1-2 செகண்ட்லேயே வந்து வறுபட்டுரும். இப்போ கொஞ்சமாக உப்பும், அது கூட சின்னதாக 1 ஸ்பூனில் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையுமே வறுத்தெடுத்துடலாம். நம்ம வந்து பெருங்காயத்தூளும் உப்பும் வந்து சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதே டைமில் தூள் வந்து வீணாகாமல் இருக்கும். இப்போ நம்ம வரமிளகாயை வறுத்தெடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து மிளகாய் வந்து நல்லா வறுபடும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுத்து எடுத்த எல்லா பொருளும் ஆறட்டும் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன். ஆறின உடனே தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி தூள் வதக்கிறோம், தூளுக்கு வந்து அரைக்கிறோம் அப்படின்னாலும் சரி தான், பொடி வகைகள் எது அரைக்கினாலும் சரி தான், நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். அரைக்கிற மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தூள் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உலர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பொருள்லாம் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா, மிக்சி ஜார் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுருக்கேன், ஈரம்லாம் இல்லாமல். இப்போ நான் இது உள்ளே நம்ம வதக்கின பொருள்லாம் சேர்த்துட்டேன், இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக மணமான சாம்பார் பொடி தயாராகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும், அப்போ தான் நம்ம வைக்கிற சாம்பார் வந்து நல்லா மணமாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் திரித்திரியாக இருக்கணும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம வைக்கிற சாம்பார் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சாம்பார் பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற இந்த பொடியை வச்சு வைக்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். நிறைய காய்கறிகள் வச்சு நம்ம சாம்பார் வைக்கிறப்ப டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இப்போ நாலு பேருக்குள்ள ஃபேமிலிக்கு இந்த தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வரும். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு சாம்பார் வைக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டு அதோட 1 கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பார் வந்து சூப்பராக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.